இன்றைய ஆன்மீக தகவலில் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான தான தர்மங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க மீன் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கறது நல்லது. நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த காரியம் வெகு சீக்கிரமே நிறைவேறலின்னு வைங்களே, அந்த காரியத்திற்கு வந்து இந்த மீன் உருவ டாலர் இருக்கும் இல்லையா, மீன் உருவத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பொம்மைகள் அல்லது மீன் உருவம் புதிக்கப்பட்ட ஒரு சில பொருட்களை வந்து தானமாக கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். மீன் உருவ பொம்மைகளை யாருக்கு தானம் செய்வது, அப்படி தானமாக கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருவோம் இல்லையா, அந்த விளையாட்டு பொருட்களில் மீன் வடிவ பொருட்களை வாங்கி தருவது சிறப்பானதாக இருந்துகிட்ருக்கும். பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க குழந்தை சுபாவம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான்களை தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருள் அப்படிங்கிறத விட குழந்தைகளுக்கு தேவையான ஆறுதலான பேச்சுக்கள் இருக்கிறது நல்லா இருந்துகிட்ருக்கும். சிரித்த முகத்தோடு, எவ்வளவு தான் கனத்த இதயம் இருந்தால் கூட சிரித்த முகத்தோடு அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து அன்பை பரிமாறிக்கிறது விளையாட்டு காட்டுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து பித்தளையில் வாங்கி தரலாமா, பிளாஸ்டிக்கில் வாங்கி தரலாமா, இரும்பில் வாங்கி தரலாமா, தகரத்தில் வாங்கி தரலாங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும். எதுவாக இருந்தாலும், இரும்பாக இருந்தாலும், தகரமாக இருந்தாலும், பித்தளையாக இருந்தாலும், பீங்கானாக இருந்தாலும், அதாவது கண்ணாடி பொருளாக இருந்தாலும், மண் சம்பந்தப்பட்ட அதாவது மண்ணால் செய்யப்பட்ட பொருளாக இருந்தாலும், இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்களை குழந்தைக்கு தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மீனராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக மீன் சம்பந்தப்பட்ட வடிவமுள்ள பொருட்களை குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களாக கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மீன ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக இந்த மீன் சம்பந்தப்பட்ட வடிவில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்வது சிறப்பு அப்படிங்கிறத விட சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தண்ணீர் கப்பில் கூட இந்த மீன் உருவம் புதித்த கப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்துவது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். வானளவு உயரக்கூடிய வல்லமையை இந்த மீன் உருவம் புதிக்கப்பட்ட தானம் நிச்சயமாக கொடுக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.